ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කෑවෙතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. சூரியனின் யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தையே சுற்றி வரணும், எல்லா நாடுகளுக்கும் போகணும், இதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய கனவை நிறைவேற்ற முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தமும் எல்லோருக்குமே இருக்கும். ஆனா அது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. ஆனா இங்க 17 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் என்னால முடியும் அப்படின்னு சொல்லி உலகை சுற்றி உலக சாதனை படைத்திருக்கிறார். 17 வயதான மேக் ரதர்ஃபோர்ட் அப்படின்றதுதான் இவருடைய பெயர். இதுல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவருக்கு விமானமும் கூட ஓட்ட தெரியும். ஆகவே இவரே விமானம் ஓட்டிதான் இந்த சாதனையை வந்து படைத்திருக்கிறார். இவரது உலகை சுற்றும் பயணம் 5 மாதங்களுக்கு முன்பே வந்து தொடங்கி உள்ளது. இவரிடம் ஒரு சின்ன விமானம் தான் இருந்திருக்கு. அந்த விமானத்தை கொண்டுதான் உலகையே சுற்றி இந்த மிகப்பெரிய சாதனையை தனியாக படைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம சிறு வயதிலேயே மைக்ரோலைட் விமானத்துல உலகை சுற்றி வந்திருக்கிறாரே. இவருடைய சகோதரி ஜாராவுக்கு வந்து 19 வயது முடியாது. நேற்று காணாம போன ஏதாவது பொருட்களையே கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுது. சிலவேளை அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாமலும் போகுது. இந்த வகையில 50 வருடங்களுக்கு முன்னர் காணாம போன 2 சிலைகளை, அதுவும் வெண்கல சிலைகளை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. 50 வருடங்களுக்கு முன் திருடப்பட்ட 2 வெண்கல உலோக சிலைகளை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் இந்தியா நாகப்பட்டினம் மாவட்டம் பன்னார பரமேஸ்வர கோவில்ல தான் நடைபெற்றிருக்கிறது. இப்போ இந்த 2 சிலைகளும் அமெரிக்காவில இருக்கிற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதேவேளை கோவில்ல மொத்தம் 11 சிலைகள் திருட்டு போயிருக்கு. தொடர்ந்தும் பாண்டிச்சேரி ஆராய்ச்சி நிறுவனத்தில் பெற்ற புகைப்படங்களை கொண்டு விநாயகர் தேவி சிலைகள் நியூயார்க் மற்றும் கலிபோர்னியாவில் உள்ள அருங்காட்சியகங்கள்ல இருக்கிறத கண்டறிந்த போலீசார் சிலைகளை மீட்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சரி, இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகள். மீண்டும் மற்றொரு வீடியோல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.